இப்போ பார்த்தோம்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கிற ட்ரேடிங் மோஸ்ட்டாக யூஎஸ் டாலர்ஸில் தான் நடக்குது. அதை ஏன் யூஎஸ் டாலர்ஸில் வர்த்தகம் பண்ணுறாங்க? யூஎஸ் டாலருக்கு இப்படி இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஏன் வந்துச்சு? இதை பற்றி தான் எனக்கு அந்த எபிசோடில் கேட்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஹியர்ஸ் ஹியர். உலகத்திலேயே முக்கியமாக கருதப்படுற கோல்டு, ஆயில் அண்ட் காஃபியை யூஎஸ் டாலரை வச்சு தான் ட்ரேட் பண்ணுறாங்க. அது ஏன் யூஎஸ் டாலர் வச்சு நடக்கிறது அப்படிங்கிறதுக்கான பதில் வேர்ல்டு வார் டூவில் தான் கிடைக்கும். அதாவது வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் உலக நாடுகள் எல்லாமே ரொம்பவே பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சாங்க. ஆனால் அந்த வீழ்ச்சியில் இருந்து தப்பிச்சது யூஎஸ் மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ரொம்பவே உயர்ந்திருந்தது. ஸோ இந்த எக்கனாமிக் க்ரைசிஸில் இருந்து தங்களோட நாடுகளை பாதுகாத்துக்கிறதுக்காக ஜூலை 1944 பிரிட்டன் வுட்ஸ் நியூ ஹாம்ஸ்பியரில் 44 கண்ட்ரீஸை சேர்ந்த 730 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒன்றா கூடி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அது என்னன்னா, உலக நாடுகள் எல்லாமே யூஎஸ் டாலரை வச்சு தான் பொதுவாக வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா யூஎஸோட பொருளாதாரம் அப்போ ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் யூஎஸ் டாலரை வச்சு மற்ற கண்ட்ரிஸ் ட்ரேட் பண்ணால் அவங்களோட கண்ட்ரிஸும் எக்கனாமிக் க்ரைசிஸ்லேருந்து வெளியே வரும்னு நம்பினாங்க. அண்ட் அப்படி பண்ணுறது மூலமாக மற்ற கண்ட்ரீஸ்க்குள்ளே வர்த்தக போர் வராதுன்னு நம்பினாங்க. சப்போஸ் இப்போ ஒரு கண்ட்ரி அவங்களோட நாணயத்தோட விலையை குறைச்சிட்டாங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக அந்த நாட்டில் வர்த்தகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸும் பண்ணால் கண்டிப்பாக வர்த்தக போரும் வரும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு எல்லாருமே யூஎஸ் டாலர்ஸை வச்சு ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அப்போ தான் அவங்க சரமாரியாக நாணயத்தோட விலையை குறைக்க முடியாதுன்னு முடிவு பண்ணாங்க. என்ன தான் யூஎஸ் டாலர்ஸை பொதுவாக அறிவிச்சிருந்தாலும் யூஎஸ் டாலர்ஸ் கோல்டை பேஸ் பண்ணி தாங்க இருந்தது. அதாவது 28 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு 20.67 டாலர்ஸ்க்கு சமமானதாக இருந்தது. இப்போ ஒருவேளை மற்ற கண்ட்ரீஸ் யூஎஸ் டாலர்ஸை வச்சு ட்ரேட் பண்ண முடியலைன்னா அதுக்கு நிகரான கோல்டை கொடுத்து ட்ரேட் பண்ணாங்க. அண்ட் இதை தான் கோல்டு ஸ்டாண்டர்ட்னு சொன்னாங்க. அப்புறம் 1971 28 கிராம்ஸ் ஆஃப் கோல்டுக்கு 35 டாலர்ஸ்னு டாலர்ஸை ஏற்றிட்டாங்க. அப்புறம் 1965 ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் யூஎஸ் டாலர் பொசிஷனை இன்டர்நேஷ்னல் எக்கனாமியில் சேலஞ்ச் பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா டாலர்ஸ்க்கு நிகரான தங்கம் கொடுத்து ட்ரேட் பண்ணுறதுனால. ஸோ ஏர்லி ஆகஸ்ட் 1971 ஃப்ரெஞ்ச் யூஎஸ் டாலர்ஸை அவங்களோட நேவல் வார்ஷிப்பை அமெரிக்கா கொண்டு வந்து அதுக்கு நிகரான கோல்டு வாங்கணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. ஆனால் இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு ஆகஸ்ட் 15 ஒரு ரூல் போடுறாங்க. என்னென்னா, இனி டாலர்ஸை கொடுத்து தங்கம் வாங்கக்கூடாதுன்னு. அண்ட் அதுக்கப்புறம் எல்லா ட்ரேட்ஸும் முழுக்க முழுக்க யூஎஸ் டாலரை பேஸ் பண்ணி தாங்க நடந்தது. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட லிக்விடிட்டி ரொம்பவே அதிகம். அண்ட் இது மூலமாக யூஎஸ் நாட்டில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லண்டனில் இருந்து கனடாவில் இருக்க ஒரு கம்பெனியில் ஏதாவது ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா அதை யூஎஸ் டாலரை வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ லண்டன் அவங்க கண்ட்ரியில் இருக்க ஒரு யூஎஸ் பேங்க் மூலமாக மணி பே பண்ணுவாங்க. அண்ட் அது கனடாவில் இருக்க யூஎஸ் பேங்க்குக்கு போய் சேர்ந்து அவங்க நாட்டோட கரன்சி மதிப்புக்கு மாற்றி தருவாங்க. இது மூலமாக யூஎஸ் பேங்கிங் சிஸ்டம் எவ்வளோ ஸ்ட்ராங்னு தெரியுது. சப்போஸ் இப்போ யூஎஸ் எந்த கண்ட்ரி மேலேயாவது வார் ஸ்டார்ட் பண்ணணுன்னா அந்த கண்ட்ரிக்கிட்ட இனி நீங்கள் யூஎஸ் டாலரை வச்சு ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் யூஎஸ் ஈரான் மேலே பொருளாதார தடை விதிச்சிருக்கு. ஸோ இப்போது ஈரான் மற்ற கண்ட்ரிஸ் கூட யூஎஸ் டாலர்ஸ் இல்லாமல் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஈரான் மற்ற நாடுகளோட ட்ரேட் எப்படி பண்ணுறாங்கன்னா, அங்கே இருந்து ஒரு பொருள் வருதுன்னா அதுக்கு நிகரான வேறு ஒரு பொருளை ஈரான் தருவாங்க. ஸோ இது மாதிரி யூஎஸ் டாலர் இல்லாமையும் ட்ரேட் நடக்குது. சில கண்ட்ரீஸ் அது எப்படி யூஎஸ் டாலருக்கு இவ்வளோ பவர் இருக்கலாம், அது ஏன் அவங்க யூஎஸ் டாலரில் தான் ட்ரேட் பண்ணணுமா, அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க ஈரான் நாடு மாதிரி பொருட்கள் கொடுத்து அதுக்கு நிகரான மற்றது வாங்குற மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ 2019 ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் நடந்த ட்ரேடிங்ஸில் 88% யூஎஸ் டாலர்ஸை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இப்போது கொஞ்ச காலமாக சைனாவோட யுவான் அண்ட் யூரோ எமர்ஜிங்கில் வர ஆரம்பிக்குது. ஸோ இனிமேல் தான் நம்ம ஃப்யூச்சரில் யூஎஸ் டாலர் வச்சு தான் இன்னும் ட்ரேடிங் நடக்குமா, இல்லை அதுக்கு வேறு ஏதாவது வழி கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஹியரஸ் ஹியருடன். செவிகளுக்கு நன்றி.